சிறுமி ஹாசினி மற்றும் தனது தாயை கொலை செய்த வழக்கில் போலீசாரின் பிடியில் இருந்து தப்பி கைதான தஷ்வந்துக்கு 3 நாள் காவல் அளித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை போரூர் மதனந்தபுரத்தைச் சேர்ந்த 6 வயது குழந்தை ஹாசினியை கொன்ற கொலை குற்றவாளியான தஷ்வந்த் கடந்த செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார். செலவுகளுக்கு பணம் தர மறுத்த தாய் சரளாவை கடந்த 2ஆம் தேதி அடித்து கொலை செய்த தஷ்வந்த் வீட்டில் இருந்து பணம் மற்றும் நகைகளுடன் மும்பைக்கு தப்பிச் சென்றார். இதனையடுத்து மும்பை சென்ற தமிழக தனிப்படை போலீசார் செப்பூர் என்ற இடத்தில் பதுங்கியிருந்த தஷ்வந்தை கடந்த 6ஆம் தேதி கைது செய்தனர். கைதான பின்னர் போலீசாரிடமிருந்து தப்பியோடிய தஷ்வந்த் அடுத்த 24 மணி நேரத்தில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து மும்பை பாந்த்ரா நீதிமன்றத்தில் தஷ்வந்த் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். தஷ்வந்திற்கு 3 நாள் போலீஸ் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். போலீஸ் காவல் முடிந்ததும் டிசம்பர் 12ஆம் தேதி ஸ்ரீபெரும்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.